சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம். பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக அதை ஒரு எபிசோடு வழியாக நான் உங்களுக்கு நிச்சயமாக தருவேன். நம்ம தொடர்ந்து சில எபிசோட்ஸாக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தங்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பந்தங்கள் ஒவ்வொரு பந்தம் ஒவ்வொரு பிரச்சனைக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பந்தம் வாழ்க்கையில நிறைய பேருக்கு பயன்படும் அப்படின்றதுனால தான் இந்த பந்தம் பார்க்குறோம். இது எதற்காக அப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனக்குழப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த மனக்கவலை இல்லை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக இந்த எபிசோட் பாருங்கள். இந்த பந்தம் என்ன, இது எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ குமரகுருதாச சுவாமிகள் அற்புதமான பந்தங்கள் கொடுத்துருக்கார். ஒவ்வொரு பந்தமும் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த பந்தங்கள் எல்லாம் இந்த கலியுகத்தில் பாம்பன் சுவாமிகள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த பந்தம் எத்தனை பேருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன். கடவுளுடைய சிருஷ்டி, அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே இதை நம்ம நாவால் சொல்ல முடியும். எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, எல்லாருக்கும் இந்த பந்தம் தெரியுமா அப்படின்னா இல்லை. அந்த தக்க சமயத்தில் பாம்பன் சுவாமிகள் அருள் இருந்தால் முருகப்பெருமான் கண்டிப்பாக இந்த பக்தனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு அந்த கடவுள் நினைத்தால் மட்டுமே இந்த ஸ்லோகத்தை நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பந்தத்தோட பேர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சதுரங்க பந்தம். சதுரங்கம் அப்படின்னா என்ன? இந்த ஏன்ஷியன் டைம்ஸ்ல, முன்காலத்துல சொல்லுவாங்க சதுரங்கம் அப்படின்னா, இந்த ஏன்ஷியன் கேம்ஸ், இந்த விளையாட்டு. இப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னா சதுரங்கம்னா செஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம செஸ் எல்லாருமே நம்ம செஸ் கேம் பார்த்துருப்போம். இந்த சதுரங்கம் அப்படி எதற்காக இந்த பந்தத்துக்கு பேர் வச்சிருக்காரு அப்படின்னா, பாம்பன் சுவாமிகள் பாடல் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்திலையும் அவ்வளோ ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன? அப்படியே செஸ் எப்படி நீங்கள் 8 rows 8 columns நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணுவோமோ, 8x8 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்களேன், இந்த ஸ்லோகமும் இந்த பந்தமும் நீங்கள் அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 rows 8 columnல அந்த தமிழ் எழுத்துக்கள் ஒரு ஒரு இதில் எழுதியிருப்பார். அந்த எழுத்து நம்ம மாற்றக்கூடாது. முன்னா முதல் கட்டத்தில் இருக்கு, ரெண்டாவது கட்டத்தில் போடுறதோ அது மாற்றுறதோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தகுதியே கிடையாது. அப்போது ஒரு ஒரு கால்குலேஷன் வச்சு அந்த பந்தத்தை ரெடி பண்ணியிருக்கார். இந்த கால்குலேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட எபிசோட்ஸ் ஆகும். அதனால் அந்த அளவுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கலாகவும் ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன், அதை ஒரு மகான் அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த மேத்தமேட்டிக்ஸ்னு வரும்பொழுது அந்த கணக்குலையும் ஒழுங்காக எழுதினாதானே இந்த கணக்கும் சரி வரும். அதையும் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கார் பாம்பன் சுவாமிகள். இந்த சதுரங்க பந்தம் எதற்காக அருளியிருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் இந்த கோர்ட் கேஸ் அப்படின்னு. கோர்ட் கேஸ்ல நம்ம தர்மத்தை பண்ணி நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், தீர்ப்பு நம்ம பக்கம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சதுரங்க பந்தத்தோட ஸ்லோகம் தினம் 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 27 முறை சொல்லுங்க, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது. ஒன்று, கோர்ட் கேஸ். ரெண்டாவது, இந்த எதிரிகளை பல விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல நம்ம போகிறோம், அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறோம். அது வந்து நம்ம எதிரி வந்து நம்மளுக்கு எதிராக பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆர்டரை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பணம் வந்து அவங்களுக்கு வர மாதிரி இருக்குது, ஆனால் அது நியாயம் இல்லை, எனக்கு தான் வரணும், நான் சரி பண்ணியிருக்கேன், நான் தவறு பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த சதுரங்க பந்தம் எதிரிகளை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இந்த சதுரங்க பந்தம். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், நம்ம நிறைய பேர் சம்பாதிச்சிருப்போம், இதில் கடன் கேட்குறாங்க பாருங்கள், அது பரவாயில்ல. கடன் கேட்குறவங்க கொடுக்குறோம் பாருங்களேன், அவங்க தான் ஜாஸ்தி மாட்டிப்போம். காரணம் என்ன? கொடுக்கும் பொழுது அந்த உறவு வந்து நல்லாயிருக்கும். அந்த கடனை நம்ம திருப்பி கேட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கெட்டவங்களா தெரியும். ஏன் ஒரு மாதம் இன்னும் வெயிட் பண்ணக்கூடாதா, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணக்கூடாதா, அவங்களுக்கு பணம் இல்லையா, இதெல்லாம் தோணும். கொடுக்கும் பொழுது நல்லவங்கன்னு சொல்கிற அந்த நாவு கேட்கும் பொழுது
கேட்குறாங்க பாருங்க கெட்டவங்க அப்படின்னு தோணும் சில பேருக்கு. அப்போ அந்த கடன் வாங்குறதுக்குள்ள நம்மளுக்கு போரும் பொருள் ஆயிடும், சில பேர் ஏமாத்திடுவாங்க, ப்ரூஃப் இல்லையே அப்படின்னு ஏமாத்திடுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பணம் வேற இடத்துல மாட்டியிருந்து உங்களுக்கு அந்த பணம் வரல, அந்த நியாயப்படி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வரணும், ஏன்னா லட்சக்கணக்கில் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் சதுரங்க பந்த ஸ்லோகம் சொல்லணும். இது மூன்றாவது விஷயம். அடுத்தது நான்காவது விஷயம், இழந்த செல்வத்தை மீட்க. இந்த செல்வம்ன்றது என்ன? அந்த செல்வம்ன்றது எல்லாமே செல்வம் தான். ஒரு குரல் வளம் இருக்கு, நம்ம பாடுறோம், அந்த குரல் போயிடுத்து, எனக்கு அந்த குரல் எப்படி போச்சுன்னே தெரியல, அது ஒரு செல்வம். குரல் ஒரு செல்வம், உடம்பும் ஒரு செல்வம், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அதுவும் ஒரு செல்வம். அடுத்தது முக்கியமா பணம், இந்த காலத்துல எல்லாருக்கும் வேணும். இந்த சொத்தை ஏமாத்தி என்னோட கூட பிறந்தவங்க வாங்கிட்டாங்க, ஏமாத்தி என்னுடைய உறவினர்கள் வாங்கிட்டாங்க, ஒரு பிசினஸ்ல போனோம் என்னுடைய நண்பன் வந்து ஏமாத்திட்டான். இந்த மாதிரி இழந்த செல்வம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த சதுரங்க பந்தம் ஸ்லோகத்தை தினம் 27 முறை பாராயணம் பண்ண வேண்டும். எல்லா இழந்த செல்வமும் கண்டிப்பா உங்க கைக்கு திரும்ப வரும். இது நான்காவது விஷயம். அஞ்சாவது விஷயம், இந்த ஐந்தாவது விஷயம் தான் ரொம்ப முக்கியம், மனக்கவலை நீங்க. இது எல்லாமே இருந்ததுன்னா எப்படிங்க ஒரு மனுஷன் நிம்மதியா இருப்பான்? இந்த கஷ்டம் எல்லாம் இருந்தா அந்த மனுஷனோட மனசுல வந்து அவ்வளவு 1000 கவலைகள் இருக்கும். சரி, எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லா சொத்து இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஆனா மனசுல நிம்மதி இல்லைங்க, வாழ்க்கை வாழறதுல பிரயோஜனமே இல்லை. அப்போ அந்த மன சஞ்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசுக்குள்ள, அந்த மன சஞ்சலம் நீங்க வேண்டும். அந்த மனக்குழப்பம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த சதுரங்க பந்தம் படிக்கணும். அப்போ இந்த சதுரங்க பந்தம் யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். இந்த சதுரங்க பந்தம் ஸ்லோகம் என்ன அப்படின்றத கேட்கலாம். வாளாரநாதி மயிலேறு சுந்தரமேய மகா வேளா மயிலோய் விமலர் கண் வந்த சமாதியர்கோ. வாளாயனுனா உள்ளார் நாரருந் தெங்களாயியர்க்கே ஆளாகி வாழ்வது மானப் பெரிதெனும் மாகமமே. வாளாரநாதி மயிலேருந் சுந்தரமேயமகா வேளா மயிலோய் விமலர் கண் வந்த சமாதியர்கோ. வாளாயனுனா உள்ளார் நாரருந் தெங்களாயியர்க்கே ஆளாகி வாழ்வது மானப் பெரிதெனும் மாகமமே. இப்போ அந்த சதுரங்க பந்தம் ஸ்லோகம் கேட்டீங்க இல்லையா, இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 27 முறை தினம் தினம் பாராயணம் பண்ண வேண்டும். குறைந்தபட்சம் நான் எப்பயும் சொல்றதுதான், முடிந்தால் 108 முறை, 1008 முறை. இது உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்லோகம் மந்திர சக்தி அப்படின்றது என்ன, ஸ்லோகம் சொல்ல 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 அந்த சக்தி வந்து அந்த மந்திரத்துக்கு வரும், அப்போ தானா உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும். அதனால 27 முறைன்னு குறைஞ்சபட்சம் சொல்றாங்க. நீங்க அதிகம் சொல்ல 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 உங்களுக்கு அதோட பவர் கண்டிப்பாக கூடுதலாகவே இருக்கும். அதனால இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த சதுரங்க பந்தம் ஸ்லோகம் நீங்க படிங்க. இந்த சதுரங்க பந்தம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஆகவோ இல்லை ஒரு ஸ்டிக்கர் ஆகவோ உங்க பூஜை அறையில் வச்சு தினம் மனசார முருகப்பெருமானை நினைத்து இந்த சதுரங்க பந்தத்தை பாராயணம் செய்தால் இழந்த செல்வத்தை மீட்கலாம். இந்த கோர்ட் கேஸ் எதா இருந்தால் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்ன மன கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக போய்விடும். இந்த சதுரங்க பந்தத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இதற்கான பதிலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.